தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ, ஆனால் எனக்கு வர்றது வந்து பிடிக்கல ப்ரோ. எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து விஜய் ஆக்டரா பார்க்கறது தான். மேபி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். மூவிஸில் பேசுகிறது மேபி இங்கே நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ என்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இவராச்சும் ஏதாவது புதுசாக பண்ணலாம். இப்போ புலி படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்து அரசியலோட இது மட்டும், இந்த டைலாக்கு படத்தில் வர டைலாக்கு பாட்டு, இப்போ வந்த நான் ரெடியா அப்படின்ற பாட்டு கூட அரசியலுக்காக அவர் ரெடியாக கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி என்ன டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ, ஆனால் எனக்கு வர்றது வந்து பிடிக்கல ப்ரோ. எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து விஜய் ஆக்டராக பார்க்குறது தான். இதெல்லாம் வர்றதெல்லாம் பிடிக்கல ப்ரோ எனக்கு, உண்மையாக சொல்ல போனால். அப்படி அவர் அரசியலுக்கு வந்தார்னா சுயேட்சையாக நிற்பாரா இல்லைனா வந்து கூட்டணியோட நிற்பாரா? கூட்டணியோட நிற்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. எந்த கட்சியோட நிற்கிறேன்னு எந்த கட்சினா ரெட் எலையோட நிற்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் ரெட்டலை சம்மந்தமாக தான் அவர் எடுத்திருப்பார், அவங்க எங்களை பகச்சிக்கிட்ட மாதிரி தான் எடுத்திருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி ரெட்டலையோட நிற்கிறது வாய்ப்பு இருக்கும்? அது தெரில ப்ரோ, ஆனால் வந்து ரெட்டலையோட நிற்கிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை தனி கட்சா கூட நிற்க வாய்ப்பு இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும். அது எப்படி வர போகிறாரு தெரில, ஆனால் அவர் உள்ளே வர்றதே எனக்கு பிடிக்கல ப்ரோ. உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு ஆக்டராக பார்க்கலாம், ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உள்ளே வந்துட்டாருன்னு வைங்க ப்ரோ, இதுக்கப்புறம் வந்து படம் வந்து சரியாக பண்ண முடியாது ப்ரோ. இதுலேயே வந்து இப்போ கமலஹாசன்லாம் அப்படி உள்ள தானே அவர் வந்தார், வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் பெரிய படம் கொடுக்க முடியல. இப்போ திருப்பி வந்து படத்துக்கே வந்துட்டார், திருப்பி உள்ளே போகல பார்த்தீங்களா எலெக்ஷனுக்குள்ளே, அந்த மாதிரி ப்ரோ. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஆக்டர் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட் ப்ரோ. சரி, இப்போதைக்கு அவர் அரசியல்லையும் நிற்கிறாரு, அப்போதைக்கு நீங்கள் ஓட் போடுவீங்களா? அது போடுவேன் ப்ரோ. அது எப்படி இப்போ வந்து ப்ரோ, நான் இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு சொல்கிறீங்க அவர் அரசியலுக்கு வர்றது, அப்படின்னா நீங்கள் போடவே கூடாது இல்லை? எப்படி போடுறீங்க? ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ ப்ரோ, அது ரெண்டாவது பட்சம். ஆனால் வந்து எனக்கு தளபதி பிடிக்குன்றதுனால நான் ஓட்டு போடுறேன் ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நல்லது ஓட்டுங்கிறது, ஓட்டுரிமைங்கிறது ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான ஒன்று. அந்த நாட்டில் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நல்லது கெட்டது அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆக்டராக நீங்கள் நினச்சா அவருக்கு போட்ட முடியுமா ஓட்டு? ஆ போடுவோம் ப்ரோ. அவர் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து அவர் உள்ளே வரதை விட ஆக்டராக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற என் சஜெஷன். சரி ப்ரோ, இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார், ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்தார், அது பண்ணது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் ப்ரோ, வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இது கொடுக்குற மாதிரி ப்ரோ, அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது பண்ணது அவர் சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்க? இது அது தெரில ப்ரோ, அது கரெக்டாக தெரில ப்ரோ நம்மளுக்கு. அது ஆனால் வந்து இத்தனை வருஷமாக ஆக்டராக இருந்தார் பார்த்தீங்கன்னா, 20-25 வருஷத்துக்கு மேலே ஒரு நடிகராக இருந்துட்டார். இத்தனை வருஷம் பண்ணதாவது இந்த வருஷம் ஏன் பண்ணணும்? அதான் ப்ரோ, இது உள்ளே வர்றதுக்கோசம் ஒரு இது கொடுக்குறாங்க அவேர்னஸ், எல்லாருக்குமே வந்து இப்போ நான் உள்ளே வர போகிறேன் அப்படின்றத வெளியே காமிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. இது அவ்வளோதான், வேறு இல்லை. வருவாருன்னு தான் நினைக்கிறேன், தெரியல, டெஃபினெட்லி ஹி வில் கம். வருவாருன்றீங்க, சரி. வந்தார்னா ஒரு கூட்டணியாக நிற்பாரா இல்லை சுயேட்சையாக நிற்பாரா? அது எனக்கு ஐடியா இல்லை, பட் வரணும். நோ ஐடியா, ஐ திங்க் சோலோ. சோலோ அப்படின்னா பெட்டராக இருக்கும். சோலோ, இதனால சோலோ வந்தால் பெட்டராக இருக்குங்கிறீங்க? ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிக்சர் இருக்கும், இவங்க மறுபடியும் அவங்களோட போய் சேர்ந்தாங்க, அவங்களோட இதுவே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். தனியாக இருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும், மேபி அதனால சோலோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அவர் அரசியலில் நிற்கிறாரு, சுயேட்சையிலே நிற்கிறாரு, நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? ஷுர், எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய்க்கு. என்ன ரீசன்? அது ஒரு ரீசன் இருக்கும்ல, சரி நான் இவருக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கும்ல, என்ன ரீசன்? ரீசன் தெரியல, ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா. என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்னும் உங்களுக்கு மேக்கப் செட் வாங்கி கொடுப்பாங்க, ரீசன் சொல்லுங்க. ரீசன் மேபி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். மூவிஸில் பேசுகிறது மேபி இங்கே நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு நல்லா ஒரு சேஞ்சாக இருக்கும் இல்லையா? அதனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு, அது வந்து எதுக்காக பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அரசியலுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாரா? ஒரு பர்சனோட இன்னொரு பர்சன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, மேபி ஒரு ஃபியூச்சர் தலைவராக இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ஒரு கனெக்ட் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி தான். மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எனக்கு தோணுது. அவர் இப்போ குடியிருப்ப பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா வருவாருன்னு தான் தோணுது, நல்லா ஸ்டேஜிலாம் ஏறி பேசுகிறாரு, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வருவாருன்னு நினைக்கிறேன், வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அவர் வந்தார்னா சுயேட்சையாக நிற்பாரா இல்லைன்னா ஏதோ கூட்டணி கட்சியோட நிற்பார்? அவர் தனியாக தான் ப்ரோ நிற்பார் எனக்கு தெரிஞ்சு.
அவர் தனியாக தான் எப்பயும் நிற்பாருன்னு நினைக்கிறேன். சர்க்கார் படம் மாதிரி தான் தனியாக நிற்பார் அவர். சரி, சர்க்கார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கட்சியை வந்து பகைச்சிக்கிட்டு எடுத்தார் படம். இந்த அவர் ரியல் லைஃப்பில் எந்த கட்சியை எதிர்த்துப்பார்? அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போயிட்டார். தனியாக நிற்கிறாரா, ஸ்மூத்தாக போயிட்டார். அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுயேட்சி நின்னாலே நாலு சைடும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணியாக நின்னால் எந்த கட்சியோட நிற்கலாம்? கூட்டணியாக நின்னால் அந்தளவுக்கு யாரும் இல்லை ப்ரோ, எல்லோரும் ஒன்று ஒன்று பண்ணதான் செய்வாங்க. இவர் தனியாக நின்று ஜெயிச்சு ஏதாவது, இப்போ என்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இவராச்சும் ஏதாவது புதுசாக பண்ணலாம். சரி, தளபதி விஜய் வந்து அரசியலில் நிற்கிறாரு, நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவோம் ப்ரோ, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை ப்ரோ, எல்லாருக்கும் கொடுக்குறோம். இவருக்கு குத்தா என்ன தப்பு? என்ன ரீசன்னால நீங்கள் ஓட் பண்ணுவீங்க தளபதி விஜய்க்கு? அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை அதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா திட்டம்லாம் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வேறு என்ன, வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அவருக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, இப்போ டப்புன்னு வந்தோடனே ஜெயிக்கிறதுக்கு. நின்னா ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஓட்டு போடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாரு தலைவர். ப்ரைஸ்லாம் கொடுத்தாலும் என்ன ரீசன்னால கொடுத்துருப்பாரு? இது வந்து அரசியலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லைன்னா பசங்களுக்காக செலவு பண்ணாரா? ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் ப்ரோ. எல்லா பசங்களும் இதை பார்த்துட்டு இதுக்குன்னே நிறைய பேர் படிக்கிறாங்க, தளபதி விஜயை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, தனியாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது அப்படிலாம் இது ஒரு அரசியல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அவர் இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவுக்கு வந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை ஆண்டு காலமாக வந்து பண்ணலை, இந்த வருஷம் பண்ணணும்னு என்ன தேவை? அதுவும் ஒரு இது, எல்லோரும் ஒரு தேவைக்கோசம் தான் ப்ரோ இந்த உலகத்தில் இருக்கிறாங்கோ, எல்லோரும் அந்த மாதிரி தான். ஒரு விஷயம் தேவைன்னா இன்னொன்று பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி அவரும் பண்ணுறாரு. இப்போ அரசியலுக்கு வர மாதிரி இருந்தால் இதை வச்சு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. கரெக்டாக கவர் பண்ணாரா யங்ஸ்டர்ஸை? அதுதான் மேட்ரு. வருவார் ப்ரோ, அவர் படத்தில் எல்லாத்துலேயும் அந்த அரசியலுக்கான இம்பாக்ட் இருக்கும். இப்போ புலி படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்து அரசியலோட இது மட்டும், இந்த டைலாக்கு, படத்தில் வர டைலாக்கு, பாட்டு, இப்போ வந்த நா ரெடியா அப்படின்ற பாட்டு கூட அரசியலுக்காக அவர் ரெடியாக கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அவர் அரசியலுக்கு வந்தார்னா சுயேட்சையாக நிற்பாரா, இல்லை கூட்டணியோட நிற்பாரா? சுயேட்சையாக நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து மோஸ்ட்லி அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தை ரொம்ப தாக்கிட்டாங்க. எல்லா கட்சியும் அவர் படத்தை வந்து ரொம்ப தாக்கிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து. அதனால் அவர் சுய அந்த மைண்ட் செட்டில், நம்மளை வெறுப்பேற்றிட்டாங்களேன்னு ஒரு மைண்ட் செட்டில் கூட அவர் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கலாம். அதனால் மேபி அவர் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அவர் கட்சிக்கு வந்தார்னு வச்சுக்கலாம், சுயேட்சையாக நிற்கிறாரு, அப்போதைக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? நான் ஓட் போடுவேன். நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் ஓட் போடுவேன். எப்படி சொல்கிறீங்க, இப்போ விஜய் ஃபேனும் கிடையாது, என்ன ரீசன்னால அவருக்கு ஓட் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியமானது ஓட்டுரிமை தான். சரி, அந்த ஓட்டுரிமை வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போட்டுருவீங்களா? நடிகர்ன்றதுக்காகலாம் ஓட் போட மாட்டேன். ரெண்டு கட்சி தான் இப்போது மாற்றி மாற்றி ஓட்டு போடுறது, ரெண்டு கட்சிக்கு தான் ஓட் போடுறாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஓட்டு போடுவோமே, யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் மாற்றி ஓட்டு போடுவோமே அப்படின்றதுக்காக தான். அவங்களுக்கும் ஓட்டு போ, இப்போ நம்மளையும் திருப்பி வேறு வேறு கட்சிக்கு, எந்த கட்சி டாப்பில் இருக்கோ, எந்த கட்சி அதிகமாக ஓட்டு வாங்குதோ அந்த கட்சிக்கே நம்ம ஓட்டு போட்டுருந்தோம்னா அப்புறம் ஆட்சி மாற்றமும் வராது. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம், அவ்வளோ, அதுக்காக மட்டும்தான். அவங்க வந்தாங்கன்னா என்ன மாறப்போகுது, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து நல்லா துடிப்போடு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கார், அவர்லாம் வந்து ரொம்ப துடிப்போடு இருக்கார். அவருக்கு நீங்கள் ஓட் பண்ணலாமே, அவர் இத்தனை காலம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் குரலே இன்னும் கொடுக்கலே, இவர் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை தான் கட்டியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான்லாம் இருக்கார் ப்ரோ, அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இப்போது சீமான் இருக்கார், கமல் வந்தார், எல்லாருமே வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றது தான் ஒப்பீனியன்ட்டு. அதனால் விஜய் வந்தால் இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வராரு, அவர் வரும்போது வந்து சாதாரணமாகலாம் ஒன்றும் வரப்போறதில்லை. நல்லா கட்சி மீட்டிங்லாம் வச்சு நல்லா அவர் ஸ்பீச்சும் நல்லா தான் இருக்கும். அதனால் அவர் ஸ்பீச்சுக்குன்னே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் விஜய் ஃபேன் கிடையாது, ஆனால் அவர் ஸ்பீச் பிடிக்கும். அதனால் அவர் ஸ்பீச்சுக்குன்னே ஃபேன்ஸ் இருக்காங்கன்றபோது அவர் வந்தால் அவர் இப்போ அரசியல்வாதிக்கு தேவை பேச்சு திறமை தானே, அந்த பேச்சு திறமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கு நிறைய ஓட்டும் வரும். அதனால அப்போ இருந்த வயசானவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது, மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் போடுவாங்க. ஸோ நான் இது அவருக்கு ஓட்டு போடலாம், எதாவது மாறும் அப்படின்றதுக்காக தான் நான் ஓட்டு போட்டு வச்சுக்கிறேன். வருவார்ண்ணா? எப்படி சொல்றீங்க வருவார்னு? எல்லாம் சொல்றாங்க வருவாங்கண்ணா, அவரு வருவார். வந்தார்னா அவர் சுயேட்சையா நிப்பாரா, கூட்டணியாக கட்சியில் நிப்பாரா? கூட்டணி நினைப்பாண்ணா, கூட்டணி நினைப்பாருண்ணா. எந்த கட்சியோட கூட்டணியில் நினைப்பாரு?
கமல் கட்சியிலையா? என்ன காரணம் கமல் கட்சியோட நிப்பாருன்னு சொல்றீங்க? அவர் இப்படியா நிப்பாருன்னா அவர் எப்படி தெரியாதுண்ணா எனக்கு. அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? ஆ போட்டு வேணா, ஓட் போட்டு வேணா.